ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐரிஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறது இல்லை, ஒரு டெக்னிக்கல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இன்காக்னிட்டோ மோடு. இந்த லோகோ எங்கேயோ உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஆமாம், இது வந்து எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா, க்ரோம் ப்ரௌசரில் செட்டிங்ஸில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயும் அந்த இன்காக்னிட்டோ அப்படிங்கிற மோடை பார்த்துருப்பீங்க. இது என்ன, இதோட யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஒரு டெக்னிக்கல் சைட்டோ ஒரு டெக்னிக்கல் ஆப் எதை எடுத்துக்கிட்டாலும் அது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கும். இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். இன்காக்னிட்டோ அப்படின்னாவே மறைநிலை அப்படின்னு தாங்க அர்த்தம். மறைநிலை அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இன்காக்னிட்டோ மோட எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சர்ச் பண்ணுற எந்த ஹிஸ்ட்ரியுமே க்ரோம் ப்ரௌசர்லேயோ இல்லை க்ரோம் சைட் செட்டிங்ஸ்லேயோ எதுலேயுமே சேவ் ஆகாது. அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் க்யூரியாசிட்டிலேயோ ஏதோ ஒரு ஆர்வக்குளாரில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, சர்ச் பண்ணி பார்த்து நம்ம அதோட விட்டுருவோம். சில பேர் சில நேரத்துக்கு நம்ம க்ரோம் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும் மொபைல் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரியோ இல்லை க்ரோம் மை ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியோ எதையுமே டிலீட் பண்ணாமல் தான் நம்ம கொடுப்போம் அந்த டேட்டில். ஹோப்ஃபுல்லி எந்த கடையுமே அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஹோஸ்டலில் ஷாப்பில் அந்த மாதிரிக்கே பண்ணி நம்ம பிளாக்மெயில் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி நடக்காமல் இருக்க இந்த இன்காக்னிட்டோட யூஸ் பண்ணலாம். இப்போது கெஸ்ட் என்டர், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு ஃப்ரெண்டோட பிசிஓ இல்லை உங்கள் பிசி யாரோ ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போதுமே நம்ம வந்து கெஸ்ட் மோடில் போய் யூஸ் பண்ணுறதா நான் அது வந்து ஒரு மேனர்ஸ் சொல்லுவாங்க. அப்படி கெஸ்ட் மோடை யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் அதில் ஏதாச்சும் சர்ச் பண்ணும்போது அந்த ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி எதுவுமே சேவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அப்போது இந்த இன்காக்னிட்டோ மோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இன்காக்னிட்டோ மோடை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் என் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இது வந்து ஷார்ட்கட்டுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்டில் இந்த இன்காக்னிட்டோ மோட் எனேபிள் ஆயிரும். கிளியராக புரிஞ்சு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் என் சைமில்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்டில் டக்குன்னு ஒர்க்காக ஆரம்பிச்சிடும், எனேபிள் ஆயிரும். இப்போ நீங்கள் மேக் யூசர்ஸ், ஐ மேக் யூஸ் பண்ணுறீங்க, மேக் புக் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கமாண்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் என் அப்படிங்கிறத சைமில்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இன்காக்னிட்டோ மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். முன்னாடி சொல்லிக்கேன், ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லா ஒரு டெக்னிக்கல் ஆப்லேயுமே இருக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அது இது சேவ் ஆகாது. தவிர நீங்கள் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்க கூகுளிலேருந்து அப்படின்னா அந்த இமேஜ் கண்டிப்பாக சேவ் ஆகும். ஒரு புக் மார்க் டவுன்லோட் புக் மார்க் பண்ணி வைக்கிறீங்க ஒரு ஃபைல் அப்படின்னா அதுவும் சேவ் ஆகும். ஒரு ஃபைனலே டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் அப்படியே சேவ் ஆகும். ஒரு மியூசிக் எது டவுன்லோட் பண்ணாலும் அதுவும் சேவ் ஆகிருக்கும். ஒன்லி சர்ச் ஹிஸ்ட்ரி அது மட்டும்தான் சேவ் ஆகாது. அதாவது டவுன்லோட் பண்ணுறது புக் மார்க் பண்ணுறது எல்லாமே சேவ் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் மெயின் திங், இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு பெரிய ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே நீங்கள் போய் இந்த இன்காக்னிட்டோ மோட எனேபிள் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா இங்கே நெட்ஒர்க் டொமைனில் வந்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே சேவ் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் வர நிறையாவே சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒன் திங், இப்போ சைபர் செல்லோ கவர்மெண்ட்லேருந்து ஏதோ உங்களை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அங்கேயே உங்கள் ஹிஸ்ட்ரி சேவ் ஆகிருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணுறது எல்லாமே சேவ் ஆகிருக்கும். அங்கே உங்களால் எரேஸ் பண்ணவோ கிளியர் பண்ணவோ முடியாது. ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த இன்காக்னிட்டோ மோட். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பாய்.